வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையிலே டிஃபன் என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த சக்கப்பழம் ஞாபகம் வந்துச்சு. அந்த சக்கப்பழத்துலேருந்து கொஞ்சம் அந்த கொட்டையை எடுத்தேன். பாருங்க, அந்த சக்கப்பழம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் சிவப்பாக இருந்து செம்பருத்தி பழம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சக்கப்பழத்துலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அதாவது கூழஞ்சக்கன்னு சொல்லுவாங்க, வறுக்க சக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் இது இன்னொரு ரகம் செம்பருத்தி. இதில் உள்ள கொட்டை, அதாவது கூழஞ்சக்கையில் உள்ள கொட்டை நல்லா மாவு போல் இருக்கும். இதுவுமே மாவு போல் தான் இருக்கும். ஒரு சில கொட்டைகள் ரொம்ப மாவு மாதிரி இருக்காது, கொஞ்சம் தண்ணி ஊறிட்டு அப்படி இருக்கும். நான் தான் பார்த்தேன், இந்த செக்க கொட்டையை அவிச்சு தனியாக தின்னாலும் கொஞ்சம் வாயு தான், தனியாக சாப்பிட முடியாது. அப்படி இல்லைன்னா நம்ம கூட்டு மாதிரி பொரியல் ஏதாவது பண்ணலாம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த கொட்டை எல்லாமே அவிக்கிறதெல்லாமே நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அது எப்படியும் மிஸ் ஆகி போச்சு. இதாக இப்போ அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு கொஞ்சமாக அவிச்சு எடுத்துடணும். எடுத்துகிட்டு பாருங்கள், இப்போ இந்த கேரட்லாம் சீவக்கூடிய அந்த சீவலில் வச்சு ஒரு 10-15 கொட்டை போல் சீவுனேன். எங்களுக்கு 3 பேர்த்துக்கும் அவ்வளவு சீவுனாலே எங்களுக்கு போதுமாக இருந்துச்சு. ஆனால் இதில் வச்சு சீவும்போது கொஞ்சம் பார்த்து சீவணும். ஏன்னா நமக்கு அந்த செக்க கொட்டை வந்து சின்னதாக இருக்கும், கையில் சீவிடும் அந்த சீவல் வந்து. நான் இப்படி சீவி எடுத்துக்கிட்டேன். நல்லா பூ போல் அழகாக இருந்துச்சு. இது இப்போ கொஞ்சம் சர்க்கரையும் சீவி வச்சுருக்கேன், சர்க்கரையும் கொஞ்சம் சீவி வச்சுருக்கேன், தேங்காயும் துருவி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த சர்க்கரையை அந்த சக்கை கொட்டை துருவி வச்சுருந்தது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா தனித்தனியாக அள்ளி போட்டால் அந்த சர்க்கரையை அது கூட சேராது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணால் நம்ம அவியும் போது அது கொஞ்சம் இலகிறோம், இலகி எல்லா இடமும் சேர்ந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இப்படி பண்ணியிருக்கேன். சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம புட்டு குழலில் கொஞ்சமாக தேங்காயும் போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த மாவு, அதாவது சக்கை கொட்டையும் சர்க்கரையும் கலந்தது, அதுவும் கொஞ்சம் போட்டு மறுபடியும் கொஞ்சம் தேங்காயை போட்டு பாருங்கள் இப்போ மேலே வர வச்சுருக்கேன். இனி நம்ம அவிய வச்சிடலாம். புட்டு குழலில் தான் வச்சு அவிய வைக்க போகிறேன். இப்போ அவிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கம்மியாயிருக்கு, அந்த சர்க்கரை எல்லாமே இலகி கொஞ்சம் கம்மியாயிட்டு. ஆனால் துண்டு துண்டாக வரல, சர்க்கரையை உள்ளே போட்டு அவிச்சதுனால இப்படி தான் இருந்துச்சு. நான் பச்சையாட்டு அந்த சக்கை கொட்டையை அவிக்கிறதுக்கு முன்னையும் துருவி இதே மாதிரி கொஞ்சமாக எடுத்து அவிச்சு பார்த்தேன். அது கசந்து இருந்துச்சு நல்லா இல்லை சாப்பிட்றதுக்கு. அதனால அந்த சக்கை கொட்டையை அவிச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு இதே மாதிரி துருவி புட்டு வச்சேன். பாருங்கள் இப்போ அழகாக இருக்குது. இனி சாப்பிட்டு பார்க்கலாம். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கு பிறகு இதே மாதிரி அவிச்சேன். பச்சையாக துருவி அவிச்சிடக்கூடாது. ஏன்னா பச்சையாக வச்சு துருவுனா துருவுறதுக்கும் கஷ்டம், சாப்பிடவும் நல்லா இல்லை. இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.